like a bell cut. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டஃப் டைம்ஸ். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே டஃப் டைம்ஸ், அதாவது கடினமான நேரத்தை கடந்து வந்த சூழ்நிலை ஒன்று இருக்கும், அப்படி இல்லைன்னா இனிமேல் இருக்கலாம். ஸோ அந்த சூழ்நிலைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இடையில கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டஃப் டைம்ஸ், அதாவது கடினமான நேரங்கள் வாழ்க்கையில நம்மளுக்கு ரெண்டு விஷயத்தை புரிய வைக்கும். ஒன்று, நம்ம யார் அப்படிங்கிறத புரிய வைக்கும். இன்னொன்று, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கும். ஒரு உண்மையான கிரிக்கெட்டர் யார் அப்படிங்கிறது எப்போ தெரியும், எப்போ உண்மையான கிரிக்கெட்டரோட பவர் வெளியே வரும் அப்படின்னா, ரொம்பவே ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் லாஸ்ட் ஒரு ஓவரில் 25 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் உண்மையான ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிரிக்கெட்டர் வந்து வெளியே வரும். அதே மாதிரி தான் உண்மையான போர் வீரனோட குணம், உண்மையான போர் வீரனோட வீரம் எப்போ வெளியே வரும் அப்படின்னா, ரொம்பவே ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் போரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் உண்மையான வீரன் யார், உண்மையான மன்னன் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட லைஃப்லையுமே அப்படிதான், நம்ம உண்மையிலே யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையிலே நம்மளோட பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டஃப் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரொம்பவே நார்மலாக ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம யார் அப்படிங்கிறத சில நேரத்தில் உணராமலே போயிடுறோம். ஆனால் அதுவே ஒரு கஷ்டமோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரும்போது நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உண்மையிலே நம்மளுக்கிட்ட எதுக்காக பழகிறாங்க, உண்மையிலே நம்ம மேலே எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். டஃப்பான நேரத்தில் தான் உண்மையான நண்பன் யாருங்கிறது தெரியும், டஃப்பான நேரத்தில் தான் உண்மையான காதலி யார் அப்படின்றது தெரியும், டஃப்பான நேரத்தில் தான் உங்களுடைய அதிகாரிகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், டஃப்பான நேரத்தில் தான் நீங்கள் யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுக்கு நம்மளை யார் அப்படின்னு காமிக்கக்கூடிய இந்த ஒரு டஃப்பான டைமை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நம்மளால் வெளியே வர முடியும். வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான். எனக்கு வந்து கஷ்டமான நேரம் வந்துருச்சு, கஷ்டமான சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னு நினச்சி நம்மளை நம்மளே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷமான இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க பண்ணிட்டு இருந்த ஜாப் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கலாம், அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்த ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், சிலருக்கு அவங்களோட பிஸ்னஸ் டல்லாக இருக்கலாம், சிலர் பல விதமான ரிஜெக்ஷனை வந்து பார்த்துருக்கலாம். ஒரு சின்ன செலிப்ரிட்டியோட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. தன்னோட லைஃப்பில் ரொம்பவே ரிஜெக்ஷனை திரும்ப திரும்ப சந்திச்சு KFC-ல ஒரு 24 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு இடத்துல 23 பேர் செலக்ட் ஆகி ஒரே ஒருத்தர் மட்டும் ரிஜெக்ட் ஆனாரு. அவர் தான் இன்னைக்கு டாப் 30 பில்லியனர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஜாக்மா. எஸ், அலிபாபாவோட ஃபவுண்டர் தான் நான் சொல்றது. அந்த டைம்ல அவரு அந்த KFC-ல இருந்து நடந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிருந்தாரு அப்படின்னா, இந்த நேரத்துல ஏதோ ஒரு KFC-ல ஒரு கேஷியராவோ இல்ல ஆர்டர் எடுக்கிற பையனாவோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதை அவரு ஒரு பெரிய மோட்டிவேஷனலா எடுத்துட்டு, அண்ட் அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை பல இடத்துல அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ரிஜெக்ஷனையும் இன்ஜெக்ஷனாக எடுத்துட்டு பாசிட்டிவாக கொண்டு வந்து எந்த விதத்தில் போனால் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்றதில் விடாமல் முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பில்லியனராக ஜாக்மா இருக்கார். இது மாதிரி பல விதமான பேர் நம்மளோட லைஃப்லையே பார்க்கலாம். இந்த டஃப் டைம் அப்படிங்கிறத கடந்து வந்தவங்க தான் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டஃப் டைம், அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அவங்க முன்னேறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும். சாதாரணமாக நம்மளுக்கு வர்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கும் டஃப் டைமை தாண்டி ஜெயிக்கும் போது வர கான்ஃபிடென்ட்டுக்கும் இருக்கிற வேல்யூ ரொம்பவே அதிகம். நம்ம சாதாரணமாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பட் அதுவே நீ ஜெயிக்கவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் உனக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கி அதுலேயும் நம்ம ஜெயிச்சு காமிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த டைமில் வர்ற கான்ஃபிடென்ட் வேற லெவலில் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களோட லைஃப்பில் நீங்கள் எத்தனை தடவை தோத்தாலும் எவ்வளோ டஃப் டைம் வந்தாலும் ஈஸியாக அதை ஹாப்பியாக எடுத்துகிட்டு வெற்றிக்கான பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. ஜாக்மா கிட்ட அவரோட எம்ப்ளாயீஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த கொண்டு வந்த ஐடியாஸில் எல்லா பேரும் சொல்லுவாங்களா, இது சூப்பரான ஐடியா, இது சூப்பரான ஐடியா, இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் இது ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஐடியாஸ் ஃபுல்லாமே ஜாக்மா ஒதுக்கிடுவாராம். ஆனால் அதுவே ஒரு சில ஐடியாஸை வந்து எல்லாருக்கும் யோசிக்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்களாம், இதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஐடியா, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இது பண்ணுறது ரொம்பவே டஃப், இது முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற ஐடியாஸை தான்
ஜாக்மா பிக் பண்ணி செலக்ட் பண்ணுவாராம். அந்த ஐடியாஸ்ல ஒர்க் பண்ணி அந்த ஐடியாஸ் பெஸ்டா கொண்டு வந்து மார்க்கெட்ல கொடுத்தாதான் டஃப் டைம்ல யாருனால பண்ண முடியாத விஷயத்த ஒருத்தன் பண்றானோ அவன் தான் சக்சஸ் ஆவான் அப்படிங்கிற ஒரு சீக்கிரட் தான் என்ன எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஜாக்மாவே ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களோட லைஃப்ல எப்பயுமே இந்த டஃப் டைம் வந்துச்சு ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க மைண்ட்ல வச்சிருக்கிறது ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கணும். என்ன அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதா நீங்க நினைக்கணும். ஏன்னா கடினமான பாதைகள் தான் ஒரு நல்ல டிரைவரை உருவாக்கும். ரொம்பவே கஷ்டமான ஒரு கடல் சீற்றம் தான் ஒரு நல்ல ஷிப்புக்குரிய கேப்டனை உருவாக்கும். கடினமான சூழ்நிலைகள் தான் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். இந்த கொரோனா இஷ்யூனால நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய டஃப் டைம்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த டைம்ல தான் ஒரு உண்மையான கம்பெனி, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கம்பெனி, நீங்க கரெக்டான கம்பெனியில தான் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்றதே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷன் இந்த டஃப் டைம்ல தான் வரும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டஃப் டைமான சிச்சுவேஷனை எந்த கம்பெனிஸ் சந்திச்சு அதோட தாண்டி மேலே வருதோ அதுதான் ஒரு நல்ல கம்பெனியாக இருக்க முடியும், அதுதான் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும். அதே போல தான் உங்களோட லைஃப்லையும் இந்த மாதிரியான சிச்சுவேஷனை சமாளித்து இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி மேலே வர்றீங்களோ அதுதான் உங்களோட செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு சின்ன கதை இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஒரு மரம், வீட்டில் வந்து ஒரு மரம் வளர்த்துட்டு இருந்திருக்காரு ஒருத்தர். அதே வீட்டில் ஆப்போசிட் சைடில் ஏதாவது ஒரு எம்டி கிரவுண்டில் ஒரு மரம் வளர்ந்துட்டு இருக்கு. ரெண்டுமே ஒரே மரம் தான். நல்லா இந்த வீட்டில் இருக்கிற மரத்தில் ரொம்பவே நல்லா தண்ணி ஊற்றி வெயில் படுற மாதிரி, அதே நேரத்தில் நிழல் படுற மாதிரி கரெக்டான டைமுக்கு தண்ணி ஊற்றி, வேற எந்த ஒரு மாடோ வேற எந்த இதுவும் வந்து அந்த மரத்தை வந்து வளர்ற ஸ்டேஜில் சாப்பிடாம வேலியெல்லாம் போட்டு ரொம்பவே பாதுகாப்பாக நல்லாவே வளர்க்கப்படுற ஒரு மரம். அந்த மரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு எம்டி கிரவுண்டில் தானாக வளர்ற மரம். அந்த மரத்துக்கு அந்த தானாக வளர்ற மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இருக்காது. அந்த வெயில் மழை எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். வேலி போட்டு பாதுகாக்கிற அளவுக்கு அங்கே யாரும் இல்லை. இந்த மாதிரி ரெண்டு மரமும் வளர்ந்துட்டே இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் அந்த ஊரில் மிகப்பெரிய சூறாவளி ஒன்று வந்திருக்கு. அந்த சூறாவளியில் இந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட மரம் சாஞ்சிருச்சு, ஆனால் அந்த தானாக வளர்ந்த மரம் சாயலை. அப்போ இந்த கீழே விழுந்த மரம் தானாக வளர்ந்த மரத்தை பார்த்து கேட்டுச்சு, எப்படி இந்த சூறாவளியை வந்து நான் தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டேன், எப்படி நீ தாங்கின அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ வந்து தானாக வளர்ந்த மரம் சொல்லிச்சான், உனக்கு உன்னோட முதலாளி இருக்காரு, தண்ணி ஊற்றுவார் கரெக்டான நேரத்தில், நீ வந்து தானாக வளர்ந்துட்ட, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, தண்ணி ஊற்றுறது கூட ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நானே எனக்கான தண்ணியை பூமி கடியில் தேடுறதுக்காக என்னுடைய வேரை ரொம்பவே ஆழமாக கொண்டு போயிட்டேன், ரொம்பவே அகலமாக கொண்டு போயிருந்தேன், தண்ணி எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னு தேடி என்னுடைய வேரை வந்து ரொம்பவே ஆழமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினதுனால சூறாவளி வரும்போது என்னை ஈஸியாக பிடுங்க முடியல, ஏன்னா நான் அந்தளவுக்கு என்னுடைய ஆழமான வேர்களை பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தேன். ஆனால் நீ அப்படி பண்ணலை, உனக்கு தேவையான தண்ணி மேலேயே கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால உன்னுடைய வேர்களை ரொம்ப ஆழமாக கொண்டு போகாமல் அப்படியே நிறுத்திட்ட, அதனால ஒரு சூறாவளி இன்னும் ஒரு விஷயம் வரும்பொழுது உன்னால் தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டேன், நான் தாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். நம்மளோட லைஃப்லையுமே இப்படி தாங்க, நம்ம எப்போ பல விதமான சூழ்நிலைகளை பல விதமான விஷயங்களை கடந்து வர்றோமோ அப்போதான் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம யாரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வராமல் போயிடும். எப்போ பல பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையிறோமோ அப்போதான் ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் டஃப் டைமில் இருக்கீங்க அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அதில் என்ன பாசிட்டிவாக யோசிக்க முடியும் அப்படிங்கிறத சிந்திங்க. டஃப் டைமை பெஸ்ட் டைமாக மாற்றிக்கோங்க. டஃப் டைம் வில் மேக் யூ ஆர் இட் வில் பிரேக் யூ. ஸோ இது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் டஃப் டைம்லேருந்து வெளியே வந்து வேறு லெவலுக்கு போகிறீங்களா, இல்லைனா அந்த இடத்துலையே எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க்கையில வந்து எல்லாமே சந்தோஷமாக இருந்தா என்ன, அதாவது வாழ்க்கையே கிடையாது. அது கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை, இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ இருந்துதான் ஆகணும், அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க கடந்து வந்த டஃப் டைம்ஸ் பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.